இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டு நெக்ஸ்ட் எல்லா டெர்மினாலஜிஸையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு கடைசியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 3 சம்ஸ் நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்சன்டேஜ் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சொன்ன மாதிரியே பேங்க்கை வச்சு தான் எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்ததுனால அந்த ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட்டை வந்து எத்தனை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம் நினைக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்றாரு. அட் தி எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ்ல இந்த பேங்க் வந்து அவருக்கு எவ்வளோ ரீபே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 66,550 ரீபே பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு 16,550 இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா. அப்போ அட் தி எண்ட் ஆஃப் 3 இயர்ஸில் இவருக்கு எப்படி 16,550 இந்த பேங்க் பே பண்ணுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதை இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இயர்க்காக பார்க்குறோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம டோட்டலாக பார்த்துடலாம், ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அப்படி பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் இயர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோ கட்டியிருக்காரு, அவர் 50,000 கட்டியிருக்காரு. இந்த 50,000 பேங்க் அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்ல பே பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பர் ரேனுக்கு அவருக்கு பே பண்ணுது. அப்போ பர் 10% தான் என்னது உங்களுக்கு பர்சன்டேஜ் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அப்போனா 5,000. அப்போ ஃபர்ஸ்ட் இயரோட அவரோட ஃபைனல் அமௌண்ட் அவர் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 55,000 அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அட் தி எண்ட் ஆஃப் 1 இயரில் அவருக்கு வந்து 5,000 ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்களா அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டாக உங்களுக்கு ஆட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்க டிஃப்ரென்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எப்பவுமே பிரின்சிபல் வந்து சேமா இருக்கும், ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் மாறிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் வந்து 55,000 அதுதான் செகண்ட் இயரோட உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ இந்த 55,000 நீங்கள் 10% பார்க்கணும். 10%னா எவ்வளோ 5,500. அப்போ செகண்ட் இயரோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,500 வருது. இப்போ இந்த 60,500 பார்த்தீங்களா இதுதான் தேர்ட் இயரோட பிரின்சிபல் அமௌண்ட் 60,500. இப்போ இந்த 60,500 10% பாருங்க எவ்வளோ 6,050. இப்போ நீங்கள் திருப்பி ஆட் பண்ணீங்கன்னா 66,550 உங்களுக்கு வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக ரிசீவ் பண்ணுற அமௌண்ட். இதுவே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணியிருந்தா என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக 30% எடுத்துருப்போம். 30% ஏன்னா 3 இயர்ஸா உங்களுக்கு 10% இருக்கு. அப்போ அட் தி எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ்ல உங்களுக்கு 30% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். 30% ப்ராஃபிட்னா உங்களுக்கு 15,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 65,000 தான் கிடைச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66,550 கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா 1,550 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து அட் தி எண்ட் ஆஃப் ஈச் இயரில் அந்த ஃபைனல் அமௌண்ட்டே நெக்ஸ்ட் இயரோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாற்றுறதுனால நமக்கு ப்ராஃபிட் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாரோவர் அண்ட் லெண்டர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு. என்ன அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல வந்து லெண்டர் கிட்ட இப்போ போல கடன் வாங்குறாரு. டென் பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 இயர்ஸ் வச்சுக்கோம். அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் மணி பரோ பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அதை திருப்பி ரீபே பண்ணும்போது எந்த மெத்தட்ல வந்து ரீபே பண்ணப்படாது. அதுதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு பே பண்ணுவாங்க பார்த்தீங்களா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அது நார்மலாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்படி பே பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அதை பிரின்சிபல் கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கான
அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணுவோம். ஆனால் செகண்ட் இயர்க்கு பே பண்ணும்போது எப்படி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பிரின்சிபல் அமௌண்ட்டே போடக்கூடாது. இந்த பர்டிகுலர் பழைய பிரின்சிபல் பீன்னு பார்த்தீங்களா, இதை போடக்கூடாது. அதுக்கு பதிலாக லாஸ்ட் இயரோட ஃபைனல் அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டாக எடுக்கணும். செகண்ட் இயர் பிரின்சிபல் அமௌண்ட்டாக எடுத்துட்டு அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வர ஒரே ஒரு டிஃபரன்ஸ். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பே பண்ண வேண்டிய ஃபைனல் அமௌண்ட் டு தி லெண்டர். ஸோ அதே தான் பிரின்சிபல் ரேட் அமௌண்ட். இதெல்லாம் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான். பிரின்சிபல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட் நம்ம பாரோ பண்ணுறதோ லெண்ட் பண்ணுறதோ. இது சம்மன் கூட சில நேரத்தில் சம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ரேட்டானது இன்ட்ரெஸ்ட் நம்ம எந்த ரேட்டில் சார்ஜ் பண்ணுறோம், அதை ஆர்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸில் ரீட் பண்ணுவாங்க. தென் ஃபைனலாக அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோம், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எக்ஸாம்பிள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். நான் இப்போ போல பேசிக் அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவன் எப்படி பார்க்கணும், வாட் ஆர் பி தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்யூலான அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 8000 அண்ட் தி ரேட் ஆஃப் 3% பர் ஆனம் இன் 3 இயர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைன் தி டோட்டல் அமௌண்ட். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் 8000 கொடுத்துருவாங்க. இந்த 8000 பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு 15% பர் ஆனம்ட லெண்டிங்கோ இல்லைன்னா டெபாசிட்டோ பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது தி எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் நம்மளுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு அடிஷ்னலாக எவ்வளோ கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி சால்வ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும் போல எவ்ரி இயர் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதுதான் நம்மளுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8000. இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு என்னது, 15%? 3% ஆஃப் 8000. ஒரு 15% ஆஃப் 8000 பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியலாம். 10 + 5 பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங் செய்து 10 800, 10% 800, அதில் பாதி தான் வந்து 5%, இதில் பாதி எவ்வளோ 400. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1200 வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் 9200. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இயரோட ஃபைனல் அமௌண்ட் தான் நெக்ஸ்ட் இயரோட பிரின்சிபல் அமௌண்ட் தான் ஆட் ஆகும். இப்போ A2 = A1 + அந்த வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்னது, 9200, 8000 போட்டிருக்காது. இந்த 9200க்கு நீங்கள் 15% கண்டுபிடிக்கணும். எப்போ கூட 10% தான் 920, 920ல் பார்த்தீங்கன்னா 5%, அப்போனா 460. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1380 வருது. ஸோ நம்ம இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், 10580 தான் செகண்ட் இயரில் நம்ம கிடைக்கிற அமௌண்ட். இப்போ ஃபைனல் அமௌண்ட் என்னது, ப்ரீவியஸ் இயரோட ஃபைனல் அமௌண்ட் தான் நெக்ஸ்ட் இயரோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக திருப்பியும் ஆட் ஆகும். இப்போ இந்த 10580 தான் நம்ம 15% கண்டுபிடிக்கணும். நீங்கள் எக்ஸாம்பிளில் போயிட்டு இதெல்லாம் எழுதிட்டு அவசியமே இல்லை, உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 10%, அப்புறம் இதில் பாதி 5%, 29, 87. இதுதான் பார்த்தீங்கன்னா 15% வேல்யூ. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் எவ்வளோ கிடைக்கிது பார்த்தீங்கன்னா 12167 கிடைக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் 3 இயர்ஸில் உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் அமௌண்ட். நம்ம ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டுக்கான்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் தனியாக கேட்டுக்கிறத. அப்போ என்ன பண்ணணும், டோட்டல் அமௌண்ட்டில் இனிஷியலாக நம்ம போட்டது எவ்வளோ, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000. இதை மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் 4167. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த ஒரு சம்மை நீங்கள் இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணணுமா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இந்த ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ராக்ஷன் மெத்தட்னால எப்போவுமே நம்ம கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வேலையை என்ன பார்ப்போம், இது பர்சன்டேஜ் என்னது ரேட், எவ்வளோ ரேட் கொடுத்துருக்கோம் பார்த்தா 15% கொடுத்துருக்கான்.
the 15% of fraction value is 15 by 100. If 5 times cancel, it will be 3 by 20. So, if you have a fraction value, the denominator is the base, and the numerator is the additional factor. In the compound interest concept, we have the base and the principal base. Then additional factor and then pathina interest additional factor principal add out. Add item and our karse karakilla pathina final amount. So principal on the 20. Additional add out of the pathina the compound interest. Final amount upper 23 karakum. So if principal add, pathina important step. Ninga number of years evolved for it. The number of years is 3 kuduthirukka number of years 3 kuduthadunala namba inda base value enna panna porom pathina cube panna porom inga 20 ayum cube pananum 23 ayum cube pananum ipo namba 20 ay cube pannita ungalku 8000 varudhu adha innor interesting factor enna pathina 8000 enna pathina question la kuduthirukka principal amount namba direct ah answer vandirukku namba principal amount direct ah proportional ah irukku appa namba 23 ay direct ah cube pannona number the final amount straight away kadachum innoru mukkiyamaana vishayam enna paathina compound interest ungalku kandipa 1 to 50 varaikum ungalku square therinjirukum 50 varaikum ungalku squares therinjirukum appo 1 to 30 varaikum ungalku vandu cube neenga kandipa memory panni vechirukum memory panni vechirundinga neenga paathavone sum solve panniittu kitte irukka suppose appdi ungala 1 to 30 varaikum ungalku cube nyabagam vechirukka mudiyadha at least 1 to 50 varaikum neenga squares nyabagam vechirukingala neenga adha vechae paathina ungalku easy-a solve pannidalam ipo 23 square ungalku kandipa ungalku therinjirukum 23 square enna paathina 529 ipo therippi inga 23 la multiply pannidalam cut down pannidalam neenga appdi pannana ora 20 plus 3 a pichukonga 0 போட்டு இத வந்து திருப்பியும் 2 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20 ஆயிடும் ஓகே தென் இப்போ 3 டேபிள்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்க இத எடுத்து ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த பாருங்க நம்மளுக்கு ஃபைனல் அமௌண்ட் டைரக்டா கிடைச்சிச்சு உங்களுக்கு சப்போஸ் 23 ஓட கியூப் ஆன்சர் வேல்யூ தெரிஞ்சிருந்தா இன்னும் நீங்க டைரக்டா போட்டுருப்பீங்க சோ இதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4167 அதே மாதிரி இந்த ஃபேக்டர் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஏதோ யாரோ கண்டுபிடிச்ச ட்ரிக்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை தான் ஃபார்முலாவை மாற்றுவாங்க தென் இந்த ஃபார்முலாவிலிருந்து தான் இந்த ட்ரிக்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ எப்படி நம்ம இந்த ஃபார்முலால வந்து ட்ரிக் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்கிறேன் நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்க ஏன்னா யாருமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ட்ரிக்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரிக்லாம் எப்படின்னா ஃபார்முலா சால்வ் பண்ண சால்வ் பண்ண நம்மளே ஒரு ட்ரிக் கண்டுபிடிப்போம் ஸோ இதை ஷார்ட்கட் வேலி இப்படியே போட்டுருவோம் டேரக்டாக இருக்குது இது ஃபார்முலா எழுதிட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இது யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ எண்டில் வீடியோட எண்டில் எப்படி இந்த ட்ரிக்கை நம்ம கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் இப்போ இப்போ நம்ம செகண்ட் டைம் பார்ப்போம் ஃபைன் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேஸ் 15625 ஃபார் 9 மந்த்ஸ் அட் 16% பர் ஆனம் காம்பவுண்ட் அட் குவார்டர்லி இப்போ நீங்கள் நல்லா காமிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் டைம் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே காம்பவுண்ட் குவார்டர்லி ஸோ இந்த காம்பவுண்ட் குவார்டர்லியில் கொடுத்ததுனால நம்மளால் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை இதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே எப்படியே சொல்லிட்டு பார்ப்போம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர் ஆனம் கொடுத்துருக்காங்கல்ல அதை நம்ம காம்பவுண்ட் குவார்டர்லிக்காக மாற்றிடணும் ஃபஸ்ட்டு 16% பர் ஆனமா குவார்டர்லியில் நான் அதை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணணும் இப்போ 12 3 பார்ட்டாக டிவைட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது பர் ஆனம்னா 12 இதை வந்து நம்ம 3 பார்ட்டாக மாற்றுறோம் அப்போ என்ன பண்ணுவோம் டிவைட் பை 4 பண்ணுவோம் அப்போ கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வேல்யூவையும் நம்ம டிவைட் பை 4 பண்ணணும் டிவைட் பை 4 பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருதுனா 4% வருது இப்போ நம்ம இது வந்து பர் குவார்டர்லிக்கான பர்சன்டேஜ் ரேட் வேல்யூ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது 9 மந்த்ஸ் குவார்டர்லின்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் எவ்ரி 3 மந்த்ஸ் நம்ம பே பண்ணணும் அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் பே பண்ணுறது எத்தனை வாட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 டைம்ஸ் நம்ம பே பண்ண போகிறோம் இப்போ கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வேல்யூ என்னது 4%ஆ 4% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு பார்ப்போம் 4%னா 4/100 அப்போனா 1/25 சொல்லிட்டு வந்துடுச்சு ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்ச உடனே என்ன சொல்லுவோம் பேஸ் வேல்யூ வந்து நம்ம பிரின்சிபல் எடுத்துக்குவோம் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 25 அடிஷனல் ஃபேக்டர் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 பார்ட்
add ஆயிட்டவனே நமக்கு ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 ஆ வரும். இப்போ நம்ம 3 டைம்ஸ் பே பண்றதனால இத நம்ம கியூப் பண்ண போறோம். 25 கியூப் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 26 கியூப் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நம்ம இத 2 டைம்ஸ் பே பண்ற மாதிரி இருந்தா ஸ்கொயர் பண்ணனும். ஏன்னா லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம்ல நமக்கு சொல்ல வந்துட்டேன் உங்களுக்கு 2 டைம்ஸ் பே பண்ற மாதிரி இருந்தா ஸ்கொயர் பண்ணனும். 3 டைம்ஸ் பண்ற மாதிரி இருந்தா கியூப் பண்ணனும். இப்போ 25 கியூப் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாப்போம். சப்போஸ் உங்களுக்கு 25 கியூப் ஞாபகம் இல்ல, மறப்பட பண்ண முடியலனா நீங்க அதை 25 ஸ்கொயர் அந்த 625 திருப்பி மல்டிப்ளை பை 25 பண்ணுங்க. உங்களால 25 ஆல் மல்டிப்ளை பண்ணவும் கஷ்டமா இருக்கா, அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம்னா 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சாரி 100 ஆல் மல்டிப்ளை பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அதுதான் 100 பை 4 தான் உங்களுக்கு வந்து 25. இப்போ நம்ம ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 4 ஒன்ஸாக வரும், இங்கே பேலன்ஸ் 2 இருக்கும், அப்போனா 5 ஆர் 25 இருக்கும். 25னா உங்களுக்கு 6 ஆர் 54 உங்களுக்கு வந்து பேலன்ஸ் 1 வரும், அப்போனா 0.25. இங்கே 100 இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 15625 உங்களுக்கு வரும். இந்த 15625 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்க பிரின்சிபல் வேல்யூ உங்களுக்கு டைரெக்டாகவே வந்துச்சு கிளாஸ் மாதிரியே. ஸோ சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 26 கியூப் கண்டுபிடிச்சா அதுதான் உங்களுக்கு நீங்கள் 3 மந்த்ஸ் அட் தி எண்டில் நம்மளுக்கு கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ 26 கியூப் நம்ம எப்படி உங்களால் திருப்பியும் மெமரிஸ் உங்களால் பண்ண முடியலன்னா 26 ஸ்கொயர் என்னது 26 ஸ்கொயர்னா வந்து 676 இதை நீங்கள் 26 ஆல் பண்ணுங்கள். இதை நம்ம எப்படி பண்ணலன்னா 20 + 6 நீங்கள் பிரித்து வேணா பண்ணிக்கலாம். 0 பண்ணிவிட்டு 26 ஆர் 12 ஸோ 14 15 26 ஆர் 12 13 இப்போ நீங்கள் 6 மல்டிப்ளை பண்ணணும். 6 6 36 36 ஸோ உங்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17576 கிடைக்குது. இந்த சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தவொடனே சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் 23 கியூபோ 26 கியூபோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா. அப்படி இல்லையா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் உங்களுக்கு டைம் எடுத்துருக்கோம் இதை நீங்கள் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறதுக்காக. நான் உங்களுக்கு புரியணும் சொல்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக சால்வ் பண்ணி காட்டுறேன். மற்றபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போஸ் எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி வித்தின் 1 மினிட்ல நம்ம இந்த சம்மர் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் தட் அமௌண்ட்ஸ் டு ருபீஸ் 4913 இன் 3 இயர்ஸ் அட் 6 1/4% பர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி இஸ். இந்த சம்மில் ஒரே ஒரு கிவன்டே மாற்றிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் பிரின்சிபல் கொடுத்துருந்தான், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் கொடுத்துட்டான். ஃபைனல் அமௌண்ட் வந்து 4113 கொடுத்துட்டான், 4913 கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். ரேட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம் 6 × மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க ரேட்டை 6 × 1/4% பர் ஆனம் தான். ஸோ நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போ போல நம்ம வந்து ஃப்ராக்ஷன் மெத்தடே யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிற ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றிடலாம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா நம்மளுக்கு வந்து 25/4% சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இதை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுவோம். பர்சன்டேஜ் முதல்ல 100 போடுவோம். பார்த்தீங்கன்னா 25 4 அப்போ 1/16 தான் உங்களோட ஃப்ராக்ஷன் வேல்யூ. இப்போ இதில் வந்து நம்ம பிரின்சிபல் தென் அமௌண்ட் எடுப்போம். பிரின்சிபல் என்னது பேஸ் வேல்யூ, பிரின்சிபல் வந்து 16, அமௌண்ட் வந்து 17. இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்கா. 3 இயர்ஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே இதை கியூப் பண்ணணும். உங்களுக்கு 16 கியூப் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நம்ம 16 கியூப் தான் கண்டுபிடிக்கணும். 17 கியூப் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4913. எப்போ போல நம்மளுக்கு டேரெக்டாக வேல்யூ வந்தது 4913 தான் இவங்க கொடுத்துருக்க ஃபைனல் அமௌண்ட். அப்போ 16 கியூப் தான் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ 16 கியூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4096 எங்களுக்கு தெரியுன்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே போட்டேன். நீங்கள் வந்து சால்வ் பண்ணி போயிருங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியலனா 16² சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி நான் 16² தான் இருந்தது 256. அதை வந்து திருப்பியும் 16 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம். ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரேட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு மாடலை பார்த்தோம். நெக்ஸ்ட் ரேட் பர்சன்டேஜ் வந்து பர் ரேனுக்கு பதிலாக பர்
குவார்டர்லி கண்டுபிடிச்சு சொல்லிருப்பாங்க. தேர்ட் சம் வந்து ஜஸ்ட் பிரின்சிபலுக்கு பதிலாக அமௌண்ட் கொடுத்துருவாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் டேட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் என்ன நம்ம இன்னும் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்து மாடல் நம்ம இன்னும் பார்க்கல, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஃபோர்த் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருவாங்க, ரேட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அண்ட் சிஐ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாமே ஒரு சம் வரும். நம்ம இன்னும் ரெண்டு மாடல் தான் பார்க்கணும், அதை நம்ம வந்து பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம். தென் இந்த மூணு ஃபஸ்ட்டு த்ரீ டைப்ஸோட நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸும் நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே அந்த ஷார்ட்கட் மெத்தடை எப்படி ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அதை மெத்தட்களை கண்டுபிடிப்போம். எப்படி இந்த ஷார்ட்கட் மெத்தட் ஃப்ராக்ஷன் மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, எல்லா ஷார்ட்கட் மெத்தடுமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலேருந்து டிரைவ் பண்ணது தான். நம்ம ஃபார்முலாவை சால்வ் பண்ண ஏன் இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணணும், டைரெக்டாக பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் மெத்தட்லாம். இந்த ஃபார்முலா எழுதிக்க பார்த்தீங்கன்னா, ஏ இஸ்வல் டு பி இன்டூ ஒன் பிளஸ் ஆர் டெட் பை அண்டர் தி ஓட் பவர். இது எந்த புக்கில் பார்த்தீங்கன்னாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சைட் பை சைட் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி எப்படி இந்த ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், இதையும் நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் அது வந்து டினாமேட்டருக்கு போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் தான் இருக்கு. நான் எக்ஸாம்பிள்காக உங்களுக்கு ரேட் வேல்யூ வந்து 10% சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரேட் வேல்யூ 10%னா அதை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுவோம், அதாவது 10/100 சொல்லிட்டு, அப்போ 1/10 கிடைக்கும். இதே தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலையும் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே ரேட் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காருனால அதை ஹண்ட்ரடாக டிவைட் பண்ணி அதை ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு மாற்றுறோம். நீங்கள் சப்போஸ் 10 போட்டோன்னா 10/100 உங்களுக்கு இங்கே 1/10 வந்துடும், ஹோல் பவர் என். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஃப்ராக்ஷன் மெத்தடில், இதை வந்து நம்ம பிரித்து எழுதுவோம். பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் தான் அடிஷ்னல் வேல்யூ, தென் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட். இங்கே பிரின்சிபல் தான் பேஸ் வேல்யூ உங்களுக்கு 10. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ உங்களுக்கு 10 இருக்கு. தென் இது டைரெக்டாக நம்ம நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணணும். நியூமரேட்டர் எந்த வேல்யூவாக இருந்தாலும் அதை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணணுமோ, இங்கே நியூமரேட்டரில் 1 இருக்கு, அதை ஆட் பண்ணவுடனே 11 வரணும். இங்கே பேஸ் எந்த வேல்யூ ஆனாலும் நியூமரேட்டரில் ஆட் பண்ணணும்ல, அதனால தான் இங்கே ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. எந்த நம்பரை நம்ம 1 கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே ரிப்ளிக்கா வரும், அதனால தான் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 10 மல்டிப்ளை பண்ணிட்டுனா 10+1 இங்கேயும் 11/10 ஆகிடும், ஹோல் பவர் n. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிவைட் பை பிரின்சிபல் இருக்கா, இங்கே அமௌண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக என்ன இருக்குன்னு பாருங்க, 11 இருக்கு. நம்ம இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட்ல அமௌண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக 11 இருக்கு, பிரின்சிபல் ப்ரொபோர்ஷனலாக இந்த ஃபார்முலாவில் 10 இருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட்லையும் பிரின்சிபல் ப்ரொபோர்ஷனலாக 10 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ். நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த 2 இயர்ஸ் எடுத்துக்கிறேன்னா ஃப்ராக்ஷன் மெத்தடை நான் ஸ்கொயர் பண்ணுவேன். நான் உங்களுக்கு டேரெக்டாக சொன்னேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க 2 இயர்ஸ் தான் ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் ஸ்கொயர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் ஹோல் பவர் என்னன்னு இருக்கு. இந்த ஹோல் பவர் என்ன வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸாக அப்போ கொடுத்துருக்க வேல்யூ இங்கே 2 போட்டிங்கன்னா இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம், ஃப்ராக்ஷனோட ரூல், இந்த ஃபார்முலாவோட ரூல் படி. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் மெத்தடில் 2 கொடுத்துருந்தா ஸ்கொயர் பண்ணுங்கள், 3 கொடுத்துருந்தா கியூப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ். நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா ரேட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எழுதுங்க, கியூப் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மைண்டில் ஈஸியாக ஞாபகம் வர்றதுனால இதை மாதிரி ஒரு ஷார்ட்கட் டெக்னிக்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபார்முலா வந்து ட்ரை பண்ணது தான். மோஸ்ட்டாக எந்த வீடியோலையுமே சரி, எந்த கோச்சிங் கிளாஸ்லையுமே மோஸ்ட்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீஃபாக நம்ம கற்றுக்குறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ரேட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடை நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடில் சால்வ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ மறக்காமல் இதனால் நீங்கள் பார்ட் டூ வீடியோவும் பார்த்துருங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராம் இல்லைனா என் மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி எல்லாம் சேர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.